பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, என்னுடைய தமிழக மக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், முத்துராமலிங்க தேவர் தங்ககவச விவகாரத்தில் நம்ம என்ன நடவடிக்கை போகிறோம்? ஏன்னா அது உங்களுடைய பெருமை இல்லையா? இத்தனை வருஷமாக நீங்கள் தான் வாங்கி. தங்ககவசத்தை பொறுத்த மட்டில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றம் என்ன கருத்தரை அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கிறோம். சார், ஆணையத்துடைய அறிக்கையை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த ஆறுமுகசாமி வந்து அந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன அதில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான்கு பேரை குற்றவாளிகள்னு ஆணையம் சொல்வது ரசிகலா, டாக்டர் சிவகுமார், ராதாகிருஷ்ணன், ஜெயபாஸ்கர். ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சில பேர் நீதிமன்றத்திற்கு போவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு முடிகின்ற வரையில் நான் கருத்து கூற விரும்பவில்லை. சார், நீங்க திமுகவின் பி டீம் நினைக்கிறீங்க? அவருடைய பத்திரிகை நிருபர்களுக்கும் செய்தித்துறை நண்பர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து அவருடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யார் மீது குற்றம் என்பதை தமிழக மக்கள் நன்றாகவே கணித்து வைத்திருக்கிறார். நேற்று கூட ஏதோ அவர் 19 நான் சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறமானது. அதற்காகத்தான் நான் இதுவரை யாருக்கும் அந்த கடுமையான சொல்லை சொன்னதில்லை. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்ததை நிரூபித்தால் நான் அரசிலிருந்து விலக தயார். நிரூபிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அரசியலை விட்டு விலக தயாரா என்பதை கேட்டிருக்கிறேன். அதற்கு உரிய பதிலை அவர்கள் கேட்டிருக்கிறேன். திரும்பி போட்டு போட்டு பரட்டி பரட்டி அடிக்கிறீங்க தம்பி. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். மாண்புமிகு அம்மாவும் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக 30 கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று பல தியாகங்களை இந்த இயக்கத்திற்கு தந்து அதை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த 50 நிறைவு விழாவில் நடைபெறுகின்ற மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு, தொண்டரெல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்ட இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளை, விரும்பத்தகாத பிரச்சனைகளை யார் உருவாக்கினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இவ்வளவு பெரிய செயலை, பாவத்தை செய்துவிட்டு அடுத்தவர்கள் மீது பழிபோடு என்பது ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து சென்று பதவிகளை வாங்கியவர்கள் யார் என்றும், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் யார் என்று நாட்டு மக்களுக்கு, நல்லவர்களுக்கு, அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். என்னை பற்றி தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும், தொண்டர்களை பற்றி எனக்கும் நன்றாக தெரியும். உரிய நேரத்தில் உரிய முறையில் அவர்களிடம் நான் அணுகுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப அதிமுக இணையின்றுதான் உறுதியாக